ஃப்ரெண்ட்ஸ் நிறைய லைவ் எக்ஸாம்பிள் இதுதான் தான் வந்துட்டு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நிறையா கரன்சீஸ் வந்துட்டு நம்ம எதுக்கு வாங்குறோம் அப்படின்ற நாலேஜே இல்லாமல் வெறும் விலையின் அடிப்படையில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அது மிகப்பெரிய தவறுங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் வந்துட்டு ஒரு சில முக்கியமான பெரிய பணக்காரர்கள் வந்துட்டு அந்த காயினை ப்ரோமோட் பண்ணுறதுனாலையும் நம்ம வந்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த காயினை வாங்கிட்டுருக்கோம் பட் அதுவும் மிகப்பெரிய தவறு விலையின் அடிப்படையிலையும் வாங்கக்கூடாதுங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிலர் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவும் வாங்கக்கூடாது லைவாக அவங்க ப்ராஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃப்யூச்சர்ஸ்டிக்காக அவங்க எப்படி கொண்டு போயிட்ருக்காங்கன்றத வச்சு தான் ஒரு கரன்சியோட வேல்யூ வந்துட்டு தீர்மானிக்கப்படுதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்ல கரன்சிஸ் இருந்தாலுமே இப்போ பாருங்கள் லைவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்க முடியுது எல்லாமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எதுக்கு வாங்கினாங்க எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரியாமல் வந்துட்டு வித்து தள்ளிட்டு இருக்காங்க பட் ஒன் அண்ட் ஒன்லி பெல்டெக்ஸ் வந்து பாருங்கள் ஸோ எக்ஸலென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இருக்குது மற்றது எல்லாமே ரெட்டில் இருக்குது இவங்க வந்து பாருங்கள் க்ரீனில் இருந்துட்டுருக்காங்க ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்குன்றது தெரியுது இந்த கம்யூனிட்டி ஜிசிசி ஹப் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க இதை எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான நாலேஜ் வந்துட்டு கிடச்சிட்ருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த கரன்சி வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குங்க ஸோ இந்த அசட்டை வந்துட்டு இந்த இந்த விலையில் வந்துட்டு யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்ஸ் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த ரேட் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதே வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம பிட்காயினை வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயில் நம்ம பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாதுங்க டெஃபனெண்ட்டாக பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க பெரிய அளவில் ஃபீல் பண்ணுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் காயினோ ஒரு லட்சம் காயினோ வாங்கி வந்துட்டு உங்கள் அசட்டை வந்துட்டு வந்துட்டு ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷன்ற மாதிரி ஹோல்டு பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஸோ இன்னும் அசட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும் பெல்டெக்ஸ் வந்துட்டு ஜிசிசி ஹப்பில் வந்துட்டு நம்ம பார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஒரு வெல்கம் டிஸ்கவுண்ட்டாக ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டும் அண்ட் தென் ஒரு ஃபிஃப்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வந்துட்டு மெச்சூரிட்டிலையும் எயிட்டீன் மந்த்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸஸ் காயின் கொடுக்குறாங்க இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவோம் பாருங்கள் ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் காயின் நீங்கள் வாங்குறீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு லட்சம் காயினுக்கு சிக்ஸ் ருபீஸ் மேலே சிக்ஸ் லேக்ஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுதுங்க பட் அதை ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸாக உங்களோட காயின் வந்துட்டு எக்ஸஸ்ஸாக கிடைக்கும் போது டெஃபனெட்டாக அன்றைக்கி ஒரு நூறுரூபா போணிச்சின்னா ஃபைவ் க்ரோருங்க இல்லைங்க ஒரு டென் ருபீஸ் போணுச்சுன்னா கூட ரைட்டுங்களா அஞ்சு லட்சம் இன்ட்டு பத்து ஐம்பது லட்சங்க பட் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வெறும் ஆறு லட்சம்தான் ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி குறைஞ்சபட்சம் நம்மளால் ஐம்பது லட்சம்ன்றது வந்துட்டு நம்மளோட அசட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சேஃபர் சைட் அதுவும் ஜிசிசி ஹப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நாலேஜ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க இது வந்துட்டு எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்றைக்கி நாம் வந்துட்டு உள்ளே வரோம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு லாபம் வந்துட்டு பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி மிகப்பெரிய பணம் பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட் எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் அது சூதாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளாரையே போகாமல் நம்ம வந்துட்டு அதை தவிர்த்துட்டோம் பட் கிரிப்டோ கரன்சி இப்போ லீகல் பண்ணியிருக்காங்க இந்தியா சைட்லேருந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லீகல் பண்ணிட்டாங்க ஸோ அடிப்படையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு வரவேற்பான ஒரு விஷயங்க அதன் அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கி பெல்டெக்ஸ் காயின் பத்து ரூபா போகிறதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட அசட்டை சேர்த்த முடியுமோ சேர்த்துங்க நிச்சயமாக ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணம் பண்ணுறதுக்கு இது சரியான ஒரு தளமாக இருக்கும் சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை சரியான நபர்கள் மூலியமாக செயல்படுத்துங்க ஏன்னா இதை வந்துட்டு சரியாக கைட் பண்ணுறவங்களும் ரொம்ப முக்கியங்க எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆடி காரே இருந்தாலுமே அதை கரெக்டாக கைட் பண்ணி வழிநடத்த தெரியாதவங்க கையில் போய் நம்ம வ இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வளர்ச்சி வந்துட்டு பெருசாக வந்துட்டு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தப்பாக மிஸ்கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் பக்கம் யாரும் வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டாக வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சரி உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி செயல்படுத்துங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு கைடன்ஸ்னாலும் வந்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் அப்டேஷன்ஸது உடனடியாக தேவைப்படுது அந்த நாலேஜ் அப்டேஷன்ஸ் நான் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்துவிட்டு டச் பண்ணிட்டீங்கன்னா இமிடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ